Hey guys, welcome back to another episode in 6Foot Rider YouTube channel. So, இன்னைக்கு வந்து இந்த எபிசோடு வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வலவலை கொல கொலன்னெலாம் பேசாமல் டைரெக்டாக என்ன கண்டென்ட்டோ அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களோட குவஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் குவஸ்டின்ஸ் என்னென்னா, எப்படி ப்ரோ ஆச்சு இது, இந்த சம்பவம் எப்படி ப்ரோ ஆச்சு, எப்படி ப்ரோ உங்கள் காலை உடச்சிக்கிட்டீங்க, செருப்பு கீழே உள்ள அழுக்கெல்லாம் பார்க்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, எப்படி ப்ரோ காலை வச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம். ஸோ நைட்டு கிளம்புறோம், சென்னையிலேருந்து கிளம்புறோம். ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா, மதுரைக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். மதுரையில் போகிறப்போ அங்கே வந்து பைக்கர்ஸ் ஈவெண்ட் ஒன்று அட்டன் பண்ணுறோம். ஸோ அட்டன் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து தனுஷ்கோடிக்கு கிளம்புறோம். ஸோ போகிற வழியிலே வந்து நிறைய நெகட்டிவ் வைப்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ நான் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த வ்ளாக் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வ்ளாகில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செல்ஃபோனோட பவர் பேங்க்கு, அதான் பவர் பேங்க் வச்சுருந்தேன். ஸோ நடு பைபாஸ் ரோட்டில் பறந்து போயிடுச்சு. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வர்த்து சம்பவம் பவர் பேங்க் கீழே விழுந்து விட்டது. ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. இந்த பவர் பேங்க்கு ஆத்தாடி சத்தியமாக கீழே வந்துச்சுங்க. வேணால் ப்ரூஃப் வேணால் பாருங்கள், கீழே வந்து அடி வாங்கினத. மிடில் ஆஃப் ஹைவே ஆத்தாடி, என் பவர் பேங்க் பட்ட பாடு இருக்கு. ஒன்றும் இல்லை, சார்ஜ் போட்டேன். சரி, சார்ஜ் வேணாம். அது ஒன்று. செம்ம ஒரு மலை, சரியான மலை தனுஷ்கோடி கிட்ட வர டைமில். ஸோ அது இன்னொரு சம்பவம். ராமநாதபுரம்க்கு போகிறோம். தனுஷ்கோடி இங்கேருந்து 80 கிலோமீட்டர். ஒரு மலை வரக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா, அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன சைக்ளோன் மாதிரி மலை மாதிரி இருக்குது. இன்றைக்கி பாலிமர் நியூஸ் பார்க்காம வந்துட்டோம் போல். ஸோ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, கடுப்பு ஏற்றுதுங்க. இந்த மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனெல்லாம் வேறு மாதிரி பிஹேவ் ஆரம்பிக்குது. இதில் வர பாட்டு வர சொட்ட சொட்ட மலை, இது தாஜ்மஹால் குடைக்குள் வாவாயாம். பாட்டு வர கேட்குதாக்கா, பாட்டு பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி, பொம்பளை சோக்கு. ரோட்டில் வந்து ஒரு மாடு கிராஸ் ஆக போச்சு. ஸோ கரெக்டாக அதை வந்து கெஸ் பண்ணி அந்த மாடை போய் இடிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அது என்னென்னு தெரில, இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பக்கம் போகிறப்போ வந்து ரோட்டில் அவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அது மேபி அந்த ஊரோட நேச்சராக இல்லை என்ன இதுன்னு தெரியல. கன்னியாகுமரி இங்கேருந்து 263, இங்கே ஸ்லோவாக போவோம், ஏதாவது மாடு குறுக்கையில் வரும் சொல்லி வாய முடியல. அங்கே பார்த்தீங்களே, சூப்பர். ஊர்க்காரவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஆமாம் ப்ரோ எங்கள் ஏரியாவில் இப்படி தான் ப்ரோ இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் மாடு, எங்கே பார்த்தாலும் கழுதைகள், இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது ரோட் சைடில். போகிறோம், பவர் பேங்க் சம்பவம் ஒன்று, மாடு இடிச்சிருப்போம் ஸோ அது ஒரு சம்பவம். செம்ம மலை, ரோட்டில் ஸ்கிட்டாக இருப்போம் அது ஒன்று. பைக்கர்ஸ் நிறைய பேர் பார்த்தோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாமன் பிரிட்ஜில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மீட்டப் இருந்தது. ஸோ அந்த மீட்டப்பையும் நம்ம முடித்தோம். சங்கர் சிமெண்ட்டில் கட்டப்பட்ட பாம்பன் பிரிட்ஜ், இந்த ட்ரெயின் ட்ராக் அங்கேருந்து அப்படி இப்படி கடல் வழியாக போய் அங்கே போகுது. ஸோ சூப்பரான ஒரு கிளைமேட்டில் டே ஈகிள் படுறா, ட்ரோனைக்கு இன்னும் கச்சி விட்றாதரா பைபிள். எப்படி நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் எனக்கு வேலை குத்துருவாங்க, அப்படியோ அப்படி ஒரு ஷாட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். எதை எதை உலகம் பதை பதைக்கிறதோ அதை அதை மனதும் விரும்புதோ. முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரிச்சல் முனைக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து 1 hour தான் இருந்துச்சு. ஏன்னா 5 o'clock செக் போஸ்ட்டை மூடிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவசர அவசரமாக தான் போகணும். பட் போகிற வழியில் எங்களுக்கு எதுவுமே ஆகலை. ரோட் சைடில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நடு ரோட்டில் வாக் பண்ணுறாங்க, வேணே வம்பு இழுக்கிற மாதிரி. ஸோ அதுவுமே எங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஸோ அப்புறம் அங்கே போனோம்,
அந்த ரோடு அவ்வளோ ஒரு பயம் கலந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு, அந்த தனுஷ்கோடி டு அந்த அரிச்சல் முனை ரோடு. ஸோ அங்கே போயிட்டு அந்த அந்த கார்னர்லாம் பார்த்துட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறோம். ஓகே, இப்போ இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அதை பற்றி கரெக்டாக எக்ஸாக்டாக என்னன்றதை நான் கிளியராக உங்களுக்கு விளக்குறேன். இந்த விளாக் பாருங்கள். குதிரை தானே அது? ஆமாப்பா, குதிரை தான்ப்பா. ஸோ இங்கே ஆரம்பிக்குது கடல், வேற மாதிரி இருக்கு இந்த லொகேஷனே, வேற மாதிரி இருக்கு. இந்த பர்டிகுலர் விளாகில் இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோ, அது ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட் வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோ. ஸோ ஆக்சிடெண்ட் வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோ, அந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரோட்டில் ஃபுல்லாக கழுதை இங்கே நிற்கிது. ஓகே, அப்படியே அடுத்த கிளிப்பிங் பாருங்கள். ஸோ இந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக வந்து நாய் நிற்கிது, அது காமன். ஸோ ஒரு தமிழ்நாட்டில் ரோட்டில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குதுன்றது ரொம்ப காமன். ஸோ அது வந்து இட் டசன்ட் மேட்டர். மாடு நிற்கிது, ஸோ தட் அது கூட ஓகே. பட் கழுதைங்க அங்கே ஜாஸ்தியாக இருக்குன்றதை வந்துட்டு அப்போயும் நான் ரியலைஸ் பண்ணலை. ஸோ இது ஒரு பைக்கர்ஸ் ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நான் அந்த ஏரியாவில் கழுதைங்க ஜாஸ்தியாக இருக்குன்னொன்னே கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கணும், பட் நான் பண்ணலை. அது என்னோடய டோட்டலி என்னோடய ஃபால்ட்டு தான் அது. சரி, போகிறப்போ இந்த விளாகில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த விளாகில் நான் பார்த்தேன் இங்கே கழுதை இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது இருக்கேன். ஆனால் என்னென்னு தெரியல, ஒரு மூணு நாலு கழுதையை க்ராஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெண்டு கழுதை, அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு கழுதை. ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ராஸ் பண்ணி நான் வந்துட்டேன். பட் ஸ்டில் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற டைமில் ஒரு விஷயம் நடந்தது, என்னென்னா ஃபுல்லாக வந்து கடல். ஓகேவா? ஸோ கடலில் வந்து உங்களுக்கு சன்செட் ஆகிறப்போ கடலுக்கு கீழே சன் இறங்கிச்சின்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு நிமிஷம்தான் டைம், அதுக்குள்ளே இருட்டாயிரும். ஓகேவா? இப்போ நம்மலாம் வந்து சிட்டியில் இருக்கோம், இப்போ அங்கே சூரியன் அங்கே மறைஞ்சாலும் அதோடய ரேஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் மேலே வந்துட்டுருக்கிறதுனால நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதே நம்மளை சுற்றி கடல்னா இருக்குது அப்படின்னா சூரியன் இறங்கின அடுத்த ஒரு நிமிஷம் ஃபுல்லாக இருட்டு. அதே தாங்க இந்த வீடியோவில் ஆச்சு. இந்த ஆக்சிடெண்ட் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நேராக எண்டிங் ஸ்கிப் பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது. டப்புன்னு ஒரு 30 செகண்டில் ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடி வந்து இருட்டாயிருச்சு. நம்பர் ஒன் மிஸ்டேக், ஃபாக் லேம்பை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். சைன் போர்டு 90 km/h இருந்தாலும் 90 போயிருக்கக்கூடாது, அது கூட கம்மியாக தான் போயிருக்கணும். நான் 85 தான் போனேன், பட் இருட்டாக இருக்குன்னு தெரியும், ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னு தெரியும். அப்போது எதுக்குடா தெனாவட்டா அதில் போனேன் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4-5 கழுதைகள் தாண்டி தான் வந்தேன், உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் இதில் மட்டும் அடிச்சிட்டேன். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எதை எதை உலகம் பதை பதைக்கிறதோ அதே அதே உலகம் விரும்புதே. உண்மையாக சொல்ல போனேன் வச்சுக்கோங்களேன், நிறைய ரீல்ஸ் மேக் பண்ணலாம் இந்த கார்னர் நீங்கள் வந்தீங்கன்னா. அந்த எதை எதை உலகம் பதை பதைக்கிறதோ அதை அதே அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இனிமேட்டு எனக்கு அந்த பாட்டை பார்க்குறப்போலாம் எனக்கு இது தாங்க ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே, வந்துட்டுருந்தோம், டப்புன்னு இருட்டாயிருச்சு. இருட்டானதுக்கு அப்புறம் என்ன எக்ஸாக்டாக ஆச்சு அப்படின்னா, சுற்றி ட்ரீஸு, ஒரு ஒயிட் சாண்டு, ஒரு காம்பவுண்ட் வாலு, இவ்வளோ தான். எம்டி ரோட்ஸ், 85 மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு 5 அடி தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கழுது அங்கே நிற்கிது. ஸோ அந்த டைமில் வந்து டப்புன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல எனக்கு 2 ஹேண்டில் பார்லேயுமே கை இருந்தாலுமே நான் கட் பண்ணனா ஸ்கிட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருப்பேன். ஓகேவா? ஸோ பெட்டர் டு ஹிட் தேன் அ ஸ்கிட். ஓகே, அந்த டைமில் வந்து அந்த ஒரு 3-4 செகண்ட்ஸில் வந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் டப்புன்னு ஹேண்டில் பாரை பிடிச்சி கொஞ்சம் தள்ளினத்துனால என்ன ஆச்சு, அதோட பாடியில் இடிக்காமல் நான் வந்து காலில் இடிச்சிட்டேன், அந்த ஒரு கழுதையோட காலில் இடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கழுதை அடித்த உடனே அது ஓடிடுச்சு.
ஓகே. ஆனால் என் ஹேண்டில் பார் ஹிட் ஆனதுனால நான் கீழே விழுந்து நான் சரிஞ்சிட்டு நான் போயிட்டேன். ஸோ அந்த அந்த கழுது அங்கே இருக்குது. அந்த பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஓகே, அந்த கழுதை அதோட காலில் இடித்து நான் சரிக்கு கீழே விழுந்து ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ், இந்த சைடு ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ். இப்போ இந்த ஷோல்டர் ஃபுல்லாகவே ஸ்க்ராச்சஸ். இப்போ நான் இங்கே ஷர்ட் இப்படி ரிமூவ் பண்ணேன்னா சாமுராய் எக்ஸ் மாதிரி ஒரு மார்க் எனக்கு. ஓகேங்களா? ஸோ வண்டி ஒரு சைடு ஃபுல்லாக லெஃப்டில் வந்து அப்படியே ஃபுல்லாக தேஞ்சிட்டு போயிட்டு ஃப்ரேம் கழண்டு டூமும் உடஞ்சி, உங்களுக்கே தெரியும் அப்பாச்சி ஆர் ஆர் 310ல் ஸ்பிளிட்டு டூம்லாம் கிடையாது, ஒரே பை எல்இடி செட்டு 25,000 ஓவா அப்படியே அங்கேயே சோழி முடிஞ்சுது. வண்டியை விட்டு இறங்கினேன், அன்னோன் ரைடர் ப்ரோ கிட்ட சொன்னேன், ப்ரோ ப்ரோ ஒரு 5 செகண்ட் ரீவைண்ட் பண்ணு ப்ரோ, லைஃபை ஒரு 5 செகண்ட் ரீவைண்ட் பண்ணு ப்ரோ அப்படின்னு நானே லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் வீடியோட எண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணியிருப்பேன். பட் ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ பிளட்டை நான் நல்லா காட்ட முடியாது, காமிச்சனா அது நிறைய பேருக்கு கொஞ்சம் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை கிளிப்பிங்ஸாக எடுக்கிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அதை வச்சு கண்டென்ட்டை வச்சு பெரிய ஆள் ஆகணுன்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தான் என் மைண்டில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்தது. ஸோ அப்போது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், எனக்கு ஒரு பக்கம் பிளட் ஊற்றுது, வண்டியிலேருந்து கூலண்ட் ஆயில் ஊற்றுது, வண்டி எரிஞ்சிருமோ என்ன ஆகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் நடந்தது, நேராக போனோம் ராமேஸ்வரம், ட்ரெயின் இருந்தது. ஸோ ட்ரெயினில் பாம்பன் ட்ரெயினில் வண்டியை போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு மாவு கட்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. அந்தந்த வீடியோஸ்லாம் இனிமேட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோ. ஸோ ஒரே கிரிஞ்சி கண்டென்ட்டாக போட்டுட்ருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே ஒரு அப்டேட் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பார்த்தேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது, அடுத்தடுத்த வீடியோஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் இப்போயே சொல்லிடுறேன். நிறைய பேர் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்தீங்க, ஸோ ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் நண்பா. ஸோ உயிர் பொழைச்சிருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக உடம்பெல்லாம் ஸ்க்ராச்சஸ், எங்கே பார்த்தாலும் கையில் காலில் எல்லா இடத்துலையுமே ஸ்க்ராச்சு. எல்லாத்தையுமே ஆயில்மெண்ட் போட்டு ஆற வச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ ஐ எம் ஆல் ரைட். உயிர் இருக்குது அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம உயிர் பொழைச்சிருக்கோன்னா அது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான். அது என்னன்றதை நம்ம க்ரோ ஆகிறப்போ நம்ம அது நமக்கே ஒரு புரிதல் ஏற்படும், லைஃப் என்ன சொல்ல வருதுன்றதை நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஆக்சிடெண்ட் ஓன் தப்பு தான்டா, அந்த கழுதைக்கு என்னடா ஆச்சு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் இந்த கமெண்ட்ஸ் ஒன்றொன்றே நான் ரீட் பண்ணுறேன், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அன் அப்டேட். ஸோ அடுத்த வீடியோஸில் கமெண்ட்ஸ் படிப்போம். கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த வீடியோவில் கமெண்ட்டாக கொடுங்க, அதையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம படிப்போம். எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட்டு அந்த ஆக்சிடெண்ட் வீடியோவுக்கு, அந்த அடுத்தடுத்த போட்டோ ஷார்ட்ஸுக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, அத்தனை பேருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என் பேர் தான் ஆஷிக் நாதா, அவங்க 6-foot rider. ஸோ நம்ம ட்ராவல் வீடியோஸ், ட்ராவல் வ்ளாக்ஸ், லொக்கேஷன் ரிவ்யூ, ப்ராடக்ட் ரிவ்யூ, நிறைய பைக் கண்டென்ட்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஓவராலாக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. பெரிய தேங்க்யூ. நீங்கள் விஷ் பண்ணதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக ரிகவர் ஆகிட்டு பெட்டில் படுத்த படுக்கையாக இருந்தவன் இப்படி ஏன்ச்சு உட்காந்து க்ரௌண்டில் உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய தேங்க்யூ. என்னடா ஜிபி முத்து மாதிரி க்ரௌண்டில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல, ஏன்னா வலிக்குது கை கால்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இங்கே இருக்கிற கட்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அவுத்து காமிச்சனா இங்கே சாமுராய் எக்ஸ் மாதிரி ஒரு கோடு இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 6-foot rider. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.